வணக்கம். வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு நாங்க ஒரு அறிமுகம் கொடுத்தாச்சு, உங்களோட மனைவிய உங்க பாணியில நீங்க அறிமுகப்படுத்துங்க. என்னுடைய அன்பு மனைவி எம் ரீடா, அவங்க ஒரு பட்டதாரி, தேனி மாவட்டத்தில் லட்சுமிபட்டு கிராமத்தில் பிறந்து அவங்க எஸ்எல்சி முடித்து பட்டம் பெற்று அதற்கு பிறகு எங்கள் திருமணத்துக்கு பிறகு அவங்க நூலகர் பயிற்சியெல்லாம் பெற்று அப்புறம் நூலகராக வந்தாங்க. வணக்கம். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். உங்களோடது வந்து பெற்றோர்களாக நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணம். நீங்க பெண் பார்க்கும் படலம் அப்படின்ற ஒரு விஷயத்தின் போது ஒரு அறிவிப்பு ஒண்ணு கொடுத்தீங்களாமே, திருமணத்திற்கு இந்த மாதிரி பெண் தான் எனக்கு தேவை, என்ன அறிவிப்பு? அதாவது நான் சென்னையில ஒரு வழக்கறிஞரா கொஞ்ச காலம் பணியாற்றிட்டு கட்சியில முழு நேர ஊழியராக முழுவதுமாக அரசியல் பணி என்ற அடிப்படையில் போகணுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். நான் அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய நம்ம கல்யாணம் பண்ணிக்கு போகிற நம்முடைய துணைவி யாரும் கொஞ்சம் அரசியலாக இருந்தால் தான் நம்மளுடைய பணி நல்லா இருக்குன்றதுக்காக ஒரு ஹிந்து பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்தேன். அந்த விளம்பரத்தில் ஒரு பட்டதாரி பெண், ஒரு ஜனநாயக உணர்வுள்ள பெண், சாதி மதம் வேறுபாடு இல்லை, காஸ்ட் ரிலிஜன் நோ பார் தேவை அப்படின்னு சொல்லி நான் விளம்பரம் கொடுத்தேன். பார்த்தா வந்து ஒரு 70 கடிதங்கள் வந்தது. வந்த ஒருப்பாடு நான் ஒரு 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 பக்கம் ரெண்டு பக்கம் அவங்களுக்கு திருப்பி கடிதம் அனுப்பிச்சேன். சில பேர் சந்தித்தேன், சில பேரோட ஃபோனில் பேசினேன். இருந்தாலும் அந்த சாதி மதம் அதுக்கு பிரச்சனை இல்லை, ஜனநாயக உணர்வுள்ள பெண், பட்டதாரி பெண் அப்படின்னு வரும்பொழுது நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கலாக அது ஒன்றும் செட் ஆகலை. சொல்லப்போனால் வெளியூர்லாம் போய் விடும் பார்த்துட்டு வந்தேன். நான் ஒரிசாவுக்கு போ, அதாவது ஆந்திரா பக்கத்தில் ஒரிசா பார்டரில் ஒரு வீட்டில் போய் பார்த்தேன், ராஜபாளையம் போனேன். பெரிய நிகழ்வாக நடந்தது. ஆமாம், நடந்தது. அதெல்லாம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அப்புறம் நான் கைவிட்டுட்டேன், சரி இது ஒன்றும் நமக்கு இந்த விளம்பரத்தில் ஒன்றும் செட் ஆகலை. அப்புறம் விபி சந்தன், நான் சென்னையில் இருக்கிறதால ரொம்ப நெருக்கமாக இருப்பார். மதுரையில் எஸ்ஏ பெருமாள்னு கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார், அவருடைய மச்சன்சி ரீடான்னு வந்து ஒரு பொண்ணு வந்து பிஏ படிச்சுட்ருக்கு. அவங்க நீ நினைக்கிற மாதிரி பிஏ படித்து முடித்தவங்க, நீ நினைக்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து கட்சி உறுப்பினர்னு சொல்கிறாங்கப்பா, நீ வந்து அது பாரு, சரி விபிசி நீங்கள் வேணால் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவங்களோட பேசிட்டு சரி நீ போய் பாரு அப்படின்னார். போடி நாய்க்கனூருக்கு போகணும், அது போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கிட்ட அவர் அப்பா என்ன சொன்னார்னா, அப்பா இது வந்து ஒரு சாதி கலப்பு தான், சாதி மறுப்பு திருமணம் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன முடிவுக்கு வந்தார்னா, ரொம்ப நாளாக வந்து சொந்தங்க வந்து அதெல்லாம் பார்த்து நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே, சரி நீ கல்யாணம் பண்ணிக்க உன் இஷ்டம், பண்ணா மட்டும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் நான், எங்கள் அப்பா, எங்கள் அக்கா, அண்ணி எல்லாம் வந்து அப்புறம் நாங்கள் வந்து மதுரை போயிட்டு போடிநாயக்கர் போனோம், போடிநாயக்கனூர் போனோம். அப்போ இவங்க அப்பா இவங்க எல்லாம் அங்கே இருந்தாங்க. அப்புறம் உடனே பார்த்த உடனே காஃபிலாம் கொண்டு வந்தாங்க, சாப்பிட்ட உடனே அப்புறம் வந்து அப்புறம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், அவங்க அப்போ கேட்கல, சரி இதுவரையும் யாரையும் நம்ம காதலிக்கலை. ஆனால் இந்த பொண்ணை பார்த்த உடனே பட்டதாரி மட்டுமில்ல, அவங்க அப்பா கட்சி மெம்பராக இருக்கார், கட்சி குடும்பம், பொண்ணு அழகாக இருக்குன்னு அன்னைக்கு தான் வந்து அப்புறம் நான் வந்து முதல் அவங்க அழகாக இருக்கு, ஆகவே வந்து சரி அப்படின்னு வந்து அன்னையிலேருந்து அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன். முதல்ல அவர் வந்து பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி நீங்கள் அழகாக இருந்தீங்க, எல்லா கட்சி உறுப்பினராகவும் இருந்தனால பிடிச்சது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எதன் அடிப்படையில் இவர் தான் நம்மளோட வாழ்க்கை துணை அப்படின்னு நீங்கள் தேர்வு செஞ்சீங்க? நான் எனக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பெல்லாம் நான் எப்பவுமே பட்டதில்லை. ஆனால் எனக்கு சொல்லி வரும் பெண் பார்க்க வரும்போது அவங்க சொன்னது வந்து இது மாதிரி ஜி ராமகிருஷ்ணன் அவர் வந்து வக்கீல் படிச்சிருக்கிறாரு, ஆனால் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி வரட்டும் அப்படின்ட்டு நானும் சரி பார்த்தோம். பார்த்தா ஒன்றும் எனக்கு பிடிச்சிருந்தது, பிடிச்சிட்டு அவங்க அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறமேல அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து இது மாதிரி உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, ஆனா நீ வந்து ஒல்லியா இருக்கியா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு, இதை நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து முட்டை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு என்ன ரொம்ப கம்பல் பண்ணி, கட்சி தலைவர் தான், அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லி உடம்ப தேத்தி தேத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, முதல்ல வழக்கறிஞர் தான் சொல்லியிருந்தாங்க, அப்பவே உங்களுக்கு அவர் முழு நேரத்திலயும் கட்சி பண்ணிலதான் இருக்காருன்னு தெரியுமா? எனக்கு அப்போ உடனே தெரியாது. இடையில ஒரு 20 days விபி சிந்தன் வந்து மதுரைக்கு வந்திருந்தா, நாங்கள் வந்து மதுரையில தான் அக்காவும் அக்காவோட கணவரும் இருந்தாங்க, அதனால நான் அங்கே தான் அக்கா வீட்டுக்கு தான் போவேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன்.
போகும்போது அவரு ரூம்கே போயிருந்தோம், அவர் தங்கியிருந்த ரூம்கே போனோம் பார்க்கறதுக்காக. விபி சிந்தனை பார்க்க போகும்போது அவர் தான் சொன்னாரு, இது மாதிரி ராமகிருஷ்ணன் வந்து முழுநேர ஊழியர், ஜூன் 1st முழுநேர ஊழியர் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுல என்ன எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல ஓகே சொன்னாரு. அப்புறம் இவங்ககிட்ட வந்து நான் அதை பத்தி எதுவும் யார்ட்டையுமே எதுவும் கேட்டுக்கவே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் இவர்கிட்ட அதை பத்தி கேட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் அதை பத்தி எடுத்துக்கல. உங்க திருமணம் எப்போ எங்க நடந்தது? பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா ஒரு கடிதம் இது மாதிரி வந்து திரும்ப அதை பாக்குறதுக்கு முன்னாடியே இது மாதிரி வந்து பார்த்துட்டு எனக்கு பிடிக்கணும்லாம் சொல்லக்கூடாது. அவர் கடிதம் எழுதியிருந்தாரு, நான் என்ன சொன்னேன், அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். இந்த விவரம் எல்லாம் எனக்கும் தெரியும். அவர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அதுவும் ஒருப்பாடு விபி சிந்தனைகிட்ட நான் வந்து என்ன கேட்டேன்னா, நீங்க வாங்க, நீங்க தான் ஏற்பாடு பண்ணி உங்க தலைமையில நடக்கணும் அப்படின்னு சொன்னேன். இல்லப்பா, மாநில செயலாளர் ஏ பாலசுப்ரமணியம் இருக்காரு, நீ அவரு கூப்பிட அவர் வருவாரு, அதான் நல்லது அப்படின்னாரு. அதே மாதிரி வந்து ஏ பாலசுப்ரமணியம்னு அவரும் ஒரு வழக்கறிஞர், அவர் சுதந்திர போராட்ட காலத்தில் கட்சிக்கு வந்தவர். அன்னைக்கு 81 அவர் தான் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்தார். அப்போ கடலூர் நகரத்தில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். கடலூர் நகரத்தில் ஏ பாலசுப்ரமணியம் தலைமையில் வந்து என்னுடைய மனைவிழா திருமணம் நடந்தது. கிராமத்துலேருந்து எங்கள் அப்பா, எங்கள் சித்தி, எங்கள் அக்கா அவங்க போகிற வந்து ஒரு வாகனத்தில் வந்திருந்தாங்க. ஒரு சீர்திருத்த திருமணமாக அங்கே உள்ள மற்ற வழக்கறிஞர்கள், கட்சி தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஒரு சீர்திருத்த திருமணமாக 1981 மே மாதம் 31st திருமணம் நடந்தது. அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 31 திருமணம், அடுத்த நாள் ஜூன் மாதம் 1st கோர்ட்டுக்கு போகலை. ஒரு கட்சியினுடைய முழுநேர ஊழியராக எங்கள் பணியை நாங்கள் வந்து துவக்கணும். அப்போ நாங்கள் வந்து ஒரு எங்களுடைய பெரியம்மா மகன் அவர் வந்து அங்கே அரசு ஊழியராக இருந்தார். அவர் வீட்டில் ஒரு பகுதியில் இருந்தோம். அப்போ அதுக்கு வந்து ஒரு 275 ரூபா வாடகை அந்த வீட்டுக்கு. இப்போ 1st நான் முழுநேர் ஊழியராச்சே, அந்த 275 ரூபா வாடகையில் இருந்த அந்த வீட்டை காலி பண்ணிட்டு கடலூர்ல வேற இன்னொரு இடத்துல வந்து 70 ரூபா வாடகைக்கு, 75 ரூபா வாடகைக்கு வேற வீட்டுக்கு நாங்கள் வந்து குடும்பம் வந்துட்டோம். அடுத்து ஒரு வாரத்தில் வந்து டெல்லியில வந்து அதனுடைய நிர்வாகக்குழு கூட்டம் இருந்தது. சரின்னு சொல்லி என்னமோ நாங்கள் வந்து நிர்வாகக்குழு கூட்டத்துக்கு போயிட்டு அங்கேருந்து சிம்லா போயிட்டு சிம்லாவிலேருந்து அப்புறம் சிம்லாலாம் பார்த்துட்டு அப்புறம் டெல்லிக்கு வந்து மறுபடி வந்தோம். அந்த அடிப்படையில் முழுநேர் ஊழியர் பணியும் குடும்ப வாழ்க்கை என்பது அப்படி தான் வந்து திருமணத்துக்கு பிறகு ஆரம்பமாச்சு. திருமணம் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலம் கொஞ்சம் சிரமமாக ஒரு கஷ்ட காலம் மாதிரி கடந்தது. எப்படி கடந்தது அந்த காலம் உங்களுக்கு? ஏன்னா அதான் எப்படி சொல்கிறது, அவருக்கு வந்து முழுநேர ஊழியர் ஆனதுனால சம்பளமே கட்சியில் கொடுக்கறது 300 ரூபா தான், அதில் வாடகையே 75 ரூபா போயிடும். மற்ற நம்ம செலவு, அப்புறம் கன்சீவ் ஆனதுனால அது அப்புறம் வர கெஸ்ட்டு அப்படி போனதுனால ரொம்ப கஷ்டமாக தான். அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு வேண்டிய தேவையானதெல்லாம் வேற செய்யணுமே, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் கஷ்டத்தை என்ன, அதான் பெருசாக நான் அதெல்லாம் நினச்சிக்கவே இல்லை, ஓடிட்டே இருந்தது. அப்புறமேல தான் சரி நான் படிக்கணும், ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போகணுன்னு தான் சொன்னேன், படிக்கணும்னு சொல்லலை. அதுக்கப்புறம் இவர்கிட்ட சொன்னப்ப இவரோட ஃப்ரெண்டு ராமலிங்கம்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் இருந்தார். அவரும் அவருடைய மனைவியும் ரெண்டு பேருமா சேர்ந்து லைப்ரரியன் கோர்ஸு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் வந்து சிஎல்ஏஸ் 3 மாத கோர்ஸ் படித்தோம். லா புக்கெல்லாம் அவர் விற்று தான் என்னை அவர் வந்து படிக்க வச்சார். அந்த 3 மாதமும் அவர் தான் ஃபீஸ் கட்டினது எல்லாமே. அதுக்கப்புறமேல தான் எனக்கு 84 வேலை கிடச்சிது. குழந்தை அப்போ வந்து பையன் வந்து 2.5 வயசு ஜூன் மாதமே வேலைக்கு போயிட்டேன். 2.5 வயசு அவனையும் தூக்கிட்டு அந்த சின்ன கிராமம், அது கிராமத்தில் தான் எனக்கு போட்டிருந்தாங்க. அது ஒரே ஒரு ரூம் தான், அந்த லைப்ரரி ரொம்ப சின்ன லைப்ரரி. திருமணமான அந்த கொஞ்சம் காலகட்டத்தில் பயங்கரமாக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படிநிலைகள்லாம் கடந்திருக்கீங்க அப்படின்னு தெரியுது. உங்களுடைய குழந்தைங்களை பற்றி சொல்லுங்கம்மா. குழந்தைங்க எனக்கு 2 குழந்தைங்களுமே ரொம்ப அருமையான குழந்தைங்க. பையன் தான் ரொம்ப, என்ன பண்றாங்க அவங்க? பையன் வந்து இப்ப திரிபுரால பவர் பிளான்ட்ல ஒர்க் பண்றாரு. அவனுக்கு வந்து மனைவி, ஒரு பொண்ணு. பொண்ணு இப்ப 3வது படிக்குது, வர்ஷினின் பேரு. அவங்க 3 பேரும் இங்க, பொண்ணு வந்து இங்க கோட்டூர்புரத்துல இருக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க. மருமகளும் வேலைக்கு போயிட்டு இருந்தா, அப்புறம் குழந்தை பிறந்ததுனால அதுக்கப்புறம் வேலைக்கு போகல. ஆனா அவங்க 2 பேரும் கட்சி உறுப்பினர்கள்,
மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் ரெண்டு பேருமே. நீங்க அவருடைய பொதுக்கூட்டம் நான் அதுக்கெல்லாம் போய் பங்கெடுத்துட்டு கண்டிப்பா போவேன். பெரும்பகுதி போவேன், ஒரு சிலது போக முடியாது, வெளியூர்ல இருந்தாலும் போக மாட்டேன், இங்க நடக்கிறது எல்லாத்துக்கும் போவேன். வெளியூர் பயணங்கள் போவோம், நாங்க ரெண்டு பேராமாவும் போவோம், குடும்பத்தோட பிள்ளைங்க லீவுக்கெல்லாம் வருவாங்கல்ல மே மாசம் லீவுனா, அப்ப வரும்போது கண்டிப்பா போவோம். ஆனா உங்க பையன் கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, அவர் வந்து கட்சி பொதுக்கூட்டத்தையே உங்களுக்கு சுற்றுலா மாதிரி வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட கொண்டு போயிட்டு வரேன் அப்படிதான் பண்ணுவாரு. இப்ப கூட ஆல் இண்டியா கான்பரன்ஸ், இது வழக்கறிஞர்கள் சங்க மாநாடு கொச்சியில நடந்தது, அப்படிதான் கூட்டிட்டு போனாரு எங்களை, வாங்க அப்படியே போய் இவரும் அதுல கலந்துகிட்ட மாதிரி இருக்கும், நாங்களும் அப்படியே போய் மாநாட்டையும் பார்த்த மாதிரி இருக்கும், ஊரையும் பார்த்த மாதிரி இருக்கும். நீங்க அரசியல் ஆலோசனை சொல்றேன்னு சொன்னா, ஒண்ணு வந்து என்னன்னா, அவங்க சில நேரத்துல நீங்கள் இன்றைக்கி இந்த கூட்டம் போனீங்க, அந்த போ அங்கே போனீங்க போனீங்க, என்ன அரசியலை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி சேர்ந்து கொஞ்சம் கோபமாக கேட்பாங்க. அவங்க கேட்குறது நியாயம், என்னால் முழுசாகவும் சில நேரத்தில் சொல்ல முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு போயிட்டு வரும்போது சுவாரஸ்யமான சம்பவங்கள், அரசின் பொதுக்கூட்டம் கட்சி அது நடந்தது நடந்தது, அப்புறம் நம்ம குடும்பங்கள் அப்படி வரும்பொழுது, அப்புறம் வெளியில் நம்ம வந்து மாவட்டங்களுக்கு இந்த மாதிரி கட்சியும் கட்சி கூட வருவாங்க, அங்கே போனால் வந்து கட்சி தோழர்கள் கட்சி குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய பசங்க அவங்க படிப்பு அதெல்லாம் வந்து சுவாரஸ்யமா அவங்களோட பேசிக்கிட்டு கலந்து ஆலோசிச்சிங்க. அது மாதிரி வந்து ஒரு குறைபாடு அவங்க வந்து சொல்றதுக்கு தயக்கப்படுவாங்க. பொதுவாக வந்து அன்னன்னைக்கு அரசியல் நிகழ்ச்சி நடக்குது நான் பங்கேற்கிறேன்னு சொன்னால், நான் மட்டுமல்ல கம்யூனிஸ்டுகள் வந்து அதை வந்து அதில் உள்ள நல்ல அம்சங்களை, கட்சிக்குழு நடக்கிற மற்ற எல்லா விஷயமும் தேவையில்லை, நல்ல அம்சங்களை வந்து மனைவியோட பிள்ளைகளோட பகிர்ந்துக்கணும். அது ஏன் பண்ணலாம் கொஞ்சம் கோபமா சண்டை பிடிப்பாங்க. நம்மளா விஷயம் தெரிஞ்சு கேட்கும் போது அப்ப கஷ்டமா இருக்கும். அவங்க அப்படி கேட்கல, அவங்க அப்படி கேட்கறது நியாயம். ஆகவே நான் முடிஞ்சவரையும் சொல்ல முழுசா எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நான் வந்து முழு நேர ஊழியராகி நம்ம வந்து கட்சி பணி அது நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். அவங்க நூலகராக இருந்துக்கிட்டு குழந்தை படிப்பு நான் வந்து என் வீட்டில் உங்களையும் பார்த்துக்கிட்டு நான் வந்து வேலைகளை செலுது நான் வந்து ஷேர் பண்ணிக்க முடியினாலும் முடியாது. கடைக்கு போனால் ஏதோ பால் வாங்கிட்டு வருவேன், ஏதோ ஒன்று நாள் வந்து காய்கறி வாங்கிட்டு வருவேன், மற்றபடி வீட்டில் ஏதாவது இது பண்ண இது வீட்டில் முழுசாக ஹெல்ப் பண்ண முடியாது. அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அதையும் பண்ணிட்டு வேலைக்கும் போயிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு. ஆமாம் ஆமாம், அது வந்து இப்போ அரசியலில் வெளியில் என்னால் வந்து ஓரளவுக்கு வெற்றிகரமாக நம்ம வந்து ஒரு பணியை செய்ய முடியும்னு சொல்லிச்சுனா, இவங்க குழந்தைகள் அவங்க படிப்பு அதெல்லாம் வந்து கவனிக்கணும். இப்ப நம்ம வந்து பேர பிள்ளைகளோட நம்ம விளையாடுறது பேசுறது மாதிரி உங்களுக்கு வந்து பிள்ளைகளோட வந்து ஒரு நாள் பையன் கேட்டுட்டான், ஏன்பா உங்க பேத்தியோட நீங்க வந்து கொஞ்சிறீங்கல்ல, இது மாதிரி என்னைக்காவது என்னோட நான் இருக்க இப்போ கொஞ்சிறீங்க, அது உண்மைதான். அவர் சார்பில் நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன், அவர் வந்து உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்க சொன்னாரு, எப்பவாவது என் பையன் கூட நான் நேரத்தை செலவழிக்கல அப்படின்ற ஃபீல் எப்பவாவது பண்ணிருக்கீங்களா அப்படின்னு உங்ககிட்ட கேட்க சொன்னார். பெற்றோர்கள் தானே ரோல் மாடல், அப்பா முதல்ல குழந்தைகளுக்கு ரோல் மாடல் உங்க அப்பா அம்மா தான். அந்த அளவுக்கு என்னால வந்து அவனோட நேரம் அதுக்காக ஒதுக்கி அவனோட பேசி இது பண்றதுல உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு நம்ம நேரம் ஒதுக்க முடியல. அவன் கேட்ட கேள்வி சரியானது, அதால இந்த பேட்டிலேயாவது வந்து அவனுடைய கேட்ட கேள்வி சரியானது, எதிர்பார்ப்பும் நியாயமானதுன்றத நான் சொல்றேன். நாள்தோறும் அவங்களோட பேத்திக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் டெய்லி வந்து கதை சொல்வார், டெய்லி கதை சொல்வார், என்ன நைட் ஆனா ஒரு கதை சொல்லிட்டு தான் படுக்கணும். சில சமயம் அதை தவிர்க்க முடியாது, என்ன பொது கூட்டம் இல்ல ட்ரெயின்ல போகும்போது எல்லாம் அந்த சமயம் மட்டும் சொல்ல மாட்டாரு. அவர் சொல்லலைனால நான் இந்த மாதிரி கதை சொல்ல சொன்னீங்களான்னு கேட்டு ஞாபகப்படுத்துவேன். அதாவது நம்ம வயசுல பிள்ளைகளுக்கு வந்து இப்படிப்பட்ட இது நம்ம வந்து கதை சொல்றது மற்றதெல்லாம் இப்படி பண்ண முடியலனாலும், நம்முடைய பேர குழந்தைகளுக்காவது பன்னெண்டு அடிப்படையில் வந்து பேத்திக்கு வந்து
தினமும் ஏதாவது ஒரு கதை அவளே கேட்டுருவா. ஆனா வந்து 8-9 மணிக்கு போன் வந்துடும், தாத்தா கதை ரெடியா அப்படின்னு வந்துடும். அப்படி நான் படிக்கலாம், இவங்க என்னோட சத்தம் போட்டு சண்டை பிடிப்பா, பேத்தி கேட்குது என்ன நீ பண்ணிட்டு இருக்கிறீங்க, இது படிங்க அது படிங்கன்னு சொல்லி. அது வந்து கதையை கேட்கறது மட்டுமல்ல, அது திருப்பி அது சில கதையை சொல்லும். மூணாவதுதான் படிக்கிறது ரொம்ப நல்ல கற்பனை கதை நிறைய சொல்லலாம். உங்களோட பேத்தியை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க அட்டன் பண்றதுக்கு அங்க போயிருந்தீங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் மீட் அப்படின்ற மாதிரி. அப்ப அவங்க பேசினது கேட்டு ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிட்டீங்களா? என்ன பேசினாங்க அவங்க? அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் டேல பல கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க அந்த ஸ்கூல்ல. அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் டே விழாவை ஆரம்பிக்கிறதுக்கு தோக்கவரையும் எங்க பேத்திய வெல்கம் அட்ரஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆங்கிலத்துல எல்லாத்தையும் வரவேற்று உங்களுக்கு வந்து, நான் கூட இன்னும் ரெக்கார்ட்ல இருக்கு, ரெக்கார்ட் பண்ணிருக்கிறோம். ஆங்கிலத்துல ரொம்ப பிரமாதமா பேசி பேசும்பொழுது வந்து, இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் டேவுக்கு சென்னையில இருந்து எங்களுடைய தாத்தா பாட்டி 2 பேரும் வந்திருக்காங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஒரு வெல்கம் அட்ரஸ் பிரமாதமா பண்ணிச்சு. உங்களுடைய மகனும் சாதி கலப்பு திருமணம் தான் பண்ணிருக்காரு இல்லையா? ஆமா ஆமா, அது வந்து அந்த சுவாரஸ்ய நீங்க இவங்க மகனும் சாதி கலப்பு திருமணம், மகளும் மகளும் 2 பேருமே கலப்பு திருமணம். அவங்க வந்து நெய்வேலியில அவன் வந்து ட்ரைனிங் 1 இயர் பிஇ முடிச்சுட்டு 1 இயர் ட்ரைனிங் அவன் வந்து அங்க படிச்சான். நேஷனல் பவர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நெய்வேலியில் இருக்கு. அதே இன்ஸ்டியூட்ல வந்து சுபாஷின் மருமகளும் அங்கேயே படிச்சாங்க. அப்புறம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா படிச்சாங்க, நமக்கு ஒன்றும் இது இல்லை. அப்போ ஒரு நாள் வந்து என்னன்னா, அப்புறம் அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட தான் அவங்க முதல்ல சொன்னோடனே, அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இது மாதிரி வாஞ்சி சொல்றான், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. ஏன்னா அவங்க எனக்கு ஓகே, என்ன எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாதி மறுப்பு திருமணம் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அது என்னன்னா, அது கூட அவன் வந்து சொல்லலை, முதல்ல சொல்லலை. நாங்கள் வந்து இது நாக்பூருக்கு ட்ரைனிங் போயிருக்கிறோம்பா, ட்ரைனிங் போய்க்கிறப்ப என் கூட வந்து ஒரு கேர்ள் வந்திருக்கு, இன்றைக்கி வீட்டுக்கு வரேன், சரி வரட்டும்பா அப்படின்னு சொன்னேன். வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு ஆதம்பாக்கத்தில் வந்தது வாஞ்சி இருந்தான், இவங்க இருந்தாங்க வந்து உட்காந்துருந்து, நான் இல்லைண்ணா. அப்புறம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனாங்க அப்புறம் தான் என்ன சொல்றாங்க, எனக்கு சந்தேகம் கண்டுபிடிச்சிட்டாங்க, பையனோட மனசை அம்மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க சொல்லல, இவங்க மனசுக்குள்ள சொல்லல. அப்புறம் அவன் சொன்னான் ஓகேன்னு சொல்லிட்டு அது ஒருபாடு வந்து இது. இப்போ எங்க 2 பேரும் அப்பா அம்மா தான் கூப்பிடுங்க மருமகள், அது ஒருபாடு தான் வந்து அந்த சாதி மறுப்பு திருமணம். அதே மாதிரி வந்து பொண்ணுடைய திருமணம் சாதி மறுப்பு திருமணம் தான். பேத்தி வசுந்தரா ராஜு இப்போதான் வந்து ஸ்கூல் பிளே ஸ்கூலில் சேர்ந்துருக்கு. அது இவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். இவங்க பேர் ரீடான்னு அதுக்கு சொல்ல வராது, வியாவியான்னும். ஆமாம், காலையில் நான் ஆஃபீஸுக்கு வரும்பொழுது அவங்க இருக்கிற வீட்டுக்கு போய் இவங்களை நான் சரி இன்னைக்கு வேணா நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். மாலையில் நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணால் அது வந்து சரி ஃபோன் வந்தா பாட்டியை அழைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி, நோ 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 அப்படின்னு. ஃபோன் வந்தாலே உஷாராயிடும். ஆமா, வந்தாலும் உஷாராயிடும், போனாலும் நோ நோனோன்னு சொல்லி இது பண்ணும். கொண்டு போய் விடுறப்ப தாத்தா மேல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா சாயந்தரம் போறப்ப உங்களுக்கு வந்து கடுகடுன்னு இருக்கும். ஆமா, பிளஸ் ஸ்கூல் படிச்சுக்க ரொம்ப சூட்டிக்கான நல்ல, வெரி பிரைட் கேர்ள். அவங்க சமையல்லாம் எப்படி? அவங்களோட சமையல்லாம் எப்படி? ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. அதாவது வந்து அவங்களுக்கும் இயல்பாக என்னென்னா வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கணும், எனக்கும் காரமியாக இருக்கணும், எல்லா சமையலும் நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து நான்வெஜ்ஜும் பண்ணுவாங்க. நான்வெஜ் சுமாராக தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நமக்கு வந்து டாக்டர் அட்வைஸ் வந்து நான்வெஜ் அதிகமாக வேண்டாம், அது வந்து ஸ்டமக் ட்ரபுள் ரெண்டுதால வந்து அதிகமாக இது பண்ணுறது. ஆனால் எங்கள் பேத்தி மகன் மருமகள் வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பிள்ளைகளுக்காக இவங்க சரின்னு சொல்லி பண்ணுவாங்க. சமையல் அவர் செய்வாரா அல்லது உதவி ஏதாவது கிடைக்குமா அவர்கிட்ட இருந்து? உதவி நான் ஃபர்ஸ்ட் விட மாட்டேன், நான் இருக்கும்போது விட மாட்டேன். நான் தோசை சுடுறது சொல்லு, சொல்ல தோசை சுட்டாலும் அந்த அவ்வளோ நல்லாவும் வராது. நான் பெறும்போது விட மாட்டேன், நான் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பசி, வெளியே எங்கேயாவது போயிட்டு ரொம்ப லேட்டாக வருவோம்ல, அப்போ வேணா சரி நான் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றுவார்.
நூலக பணியிலிருந்து நீங்க விருப்ப ஓய்வு பெறும்போது அந்த இறுதி நாள் நிகழ்ச்சியில அவரு பேசினது ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. அவங்க என்ன பேசினாரு அவர்? எனக்கு அதெல்லாம் நீங்களே சொல்லுங்க, அதையும் நீங்க தானே பேசுனீங்க. ஆமா, அது நான் சொன்ன கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேன். ஒரு ஒரு ஆணனுடைய வெற்றிகரமான பணிக்கு ஒரு அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெண்ணுடைய துணையெல்லாம் முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் எ உமன் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லி அது மாதிரி வரும்பொழுது அவங்க வந்து நூலகத்து அரசு ஊழியராகவும் வேலை செஞ்சுக்கிட்டு வீட்லேயும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க இல்லாமல் நான் இல்லை, அவங்களோட உதவியால் தான் வந்து என்னால் இது அரசியல் பணி கட்சி பணி செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பேசினேன். இயற்கையாக வந்து நம்மளாம் மனுஷன்தானே, பேசும்பொழுது கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். அந்த விழாவுக்கு இவங்களுடைய பணி ஓய்வு விழாவுக்கு என் பையன், மருமகள், மகள், அவர் வந்து எங்கள் சிஸ்டர், அக்கா, தம்பி எல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நூலகர்கள்லாம் வந்து வந்திருந்தாங்க. அப்படி ரொம்ப அது வந்து எமோஷ்னலாக ரொம்ப நல்ல ஒரு நிகழ்ச்சியாக நடந்தது. அது வந்து பல நேரத்தில் இப்போ உங்களுக்கு சில காரசாரமாக விவாதம் நடக்கும், சின்ன சின்ன உங்களுக்கு வந்து சில சண்டையும் நடக்கும். ஆனால் அந்த நிகழ்ச்சி வந்து பெரிய ஒரு எமோஷ்னலாக இதாக நடந்தது. ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பங்கெடுத்துக்கிறது.